இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ போலாகும் முழுவதும் பருக்குது. அடச்சுட. Hello viewers, welcome to WiNash Biryani and thank you for watching our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ஆம்பூர் மட்டன் பிரியாணி சொன்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான். ஆம்பூர் மட்டன் பிரியாணி வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டவுன் தாங்க ஆம்பூர்னு சொல்லுவாங்க. ஆம்பூர் பிரியாணின்னு சொன்னாலே வந்து கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஹசின் பாய்க்கு தான் போய் சேரும். ஏன்னா வந்து ஆம்பூர் பிரியாணின்றது முத முத அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஆம்பூர் பிரியாணின்னு நம்ம சொல்லலாம். ஆம்பூர் பிரியாணின்றது ஆரம்பத்தில் வந்து ஆர்கோட் பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆர்கோட் பிரியாணி வந்து ஆர்கோட் நவாப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து நம்ம ஹசின் பாய் வந்து இந்த பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் சொந்த ஊர் அதாவது ஆம்பூர் டவுனுக்கு வந்து அவர் வந்து அவரோட பிரியாணி அவர் செய்ய ஆரம்பித்த கையோட வந்து அது வந்து ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியை வந்து பேர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு நம்ம பாய்க்க வேண்டிய அரிசி சிறப்பான அரிசி வந்து நம்ம வந்து சீரக சம்பா அரிசி தான் பாய்க்கணும். பாஸ்மதி அரிசி பாய்க்கக்கூடாது. வழக்கமாக வந்து நம்ம ஆம்பூர் பிரியாணி செய்கிறதுனாலே வந்து யாராக இருந்தாலும் சீரக சம்பா அரிசி தான் பாய்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி பாய்க்க போகிறது இல்லைங்க, நான் சாதாரண பிரியாணி அரிசி தான் பாய்க்க போகிறேன். பிரியாணி அரிசி பாய்ச்சி ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது. ஆம்பூர் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பயன்படுத்த போகிறது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இது நான் அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடர், மட்டன். இந்த மட்டன் வந்து நான் ஒரு 10 kgs எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 4 kg எடுத்து நான் கழுவி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து யோகட் பாய்க்கணும். யோகட் இல்லாதனால நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் பாய்க்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் அண்ட் கொஞ்சோண்டு கூடுதலாக லைம் ஜூஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். புதினா பயன்படுத்த போகிறோம். புதினா, மல்லி இலை, இதையும் ரெண்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு. ஓகே, வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஸோ நான் நெய் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ பட்டை வகைகளை போடுறேன். பட்டை வகை போட்டுட்டு ரொம்ப நேரமாக அதை வந்து ஸ்டர் பண்ண விடக்கூடாது. ஸோ ஒரு அளவுக்கு வந்து அது ஒரு 2-3 லாவங்க பூ வெடித்த கையோட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆனியன்ஸை போட்டுடலாம். பக்கத்தில் வந்து ஹாட் வாட்டர் பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சுடுதண்ணி வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அப்புறமா அந்த பிரியாணிக்கு வந்து நம்ம சுடுதண்ணி தான் பாய்க்கணும். வேக வைக்கிற தண்ணியில் அரிசியை நம்ம போடுறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன கையோட நம்ம சீசக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து சில்லி பவுடரை தவிர்த்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து சில்லி பேஸ்ட். இந்த சில்லி பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். அதுலேயும் வந்து தக்காளி பழம் நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கணும். இப்போ அந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா சமைச்சு வந்த கையோட நம்மளோட தக்காளியை வந்து நம்ம உள்ளுக்கு போட்டுடலாம். நல்லா சமைச்சு வந்த கையோட இந்த மாதிரி இந்த அளவுக்கு
புதினா, புதினா இலை, மல்லி இலை, அதையும் கூட நான் வந்து ஸ்க்ரூ பாயிண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஸ்க்ரூ பாயிண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் சேர்த்துக்கிறேன். மலாய் மொழியில் வந்து இது வந்து டவுன் பண்ணான்னு சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இது இட்ஸ் ஆக்சுவலி ஸ்க்ரூ பாயிண்ட் லீஃப். இதை நம்ம சேர்த்துக்கணாக்கா இந்த பிரியாணியோட அரோமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்மளோட சில்லி பேஸ்ட்டை உங்களுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை ஸ்டர் ஃப்ரை பண்ண கையோட வந்து நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு கரண்டி, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து பாலை ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருந்த என்னோடய பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. லைம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கூடயும் நீங்கள் சேர்த்துக்க கூடாது. ஏன்னா முதல் நீங்கள் வந்து சுடு தண்ணி அரிசி வேக வைக்கிறதுக்கு உண்டான தண்ணியில் நீங்கள் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம முதலே. நம்ம உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் நம்ம சோறு நம்ம உள்ளுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ முதல்ல மட்டன் சேர்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 மினிட்ஸ் இந்த மட்டனை வந்து நான் வேக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, பக்கத்தில் வந்து வெந்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட ஹாட் வாட்டர், அதாவது வெந்துக்கிட்டு இருக்கிற தண்ணியில் வந்து நம்மளோட அரிசியை போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷத்துக்கு வந்து இந்த ஹாட் வாட்டர்லேருந்து இந்த அரிசியை வந்து நம்ம வடித்தட்டி நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா இந்த அரிசி வந்து நல்லா ஒரு 60%, ஒரு 50-60% வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாக்கா நல்லா கரெக்டாக இருக்கும், நல்லா அழகாக வெந்து வந்துடும் அந்த ரைஸ் வந்து. டோன்ட் மிக்ஸ். துடா ஓகே ராஜா. இப்போ இந்த மாதிரி ஆன கையோட நீங்கள் வந்து இந்த அரிசி வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு அளவுக்கு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணும். இப்படி நீ மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணிட்ட கையோட நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா அந்த மட்டனில் உள்ள தண்ணியே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த அரிசி ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நீங்கள் தண்ணி இன்னும் சேர்த்துக்கிட்டிங்கன்னாக்கா ரொம்ப ஓவர் குக் ஆகிரும் அந்த அரிசி வந்து. அப்போ அதனால் வந்து தண்ணியை இதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்குது. அப்போ இதிலே அந்த அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடும்.
இப்போ நம்மளோட வீடியோவோட லாஸ்ட் பார்ட்ல இருக்கோம். ஸோ அதாவது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பார்ட். ஸோ எப்படி அந்த பிரியாணி வந்து நம்ம எப்படி அதோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்கலாம் பார்க்கலாம் அந்த பிரியாணியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. அது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஸ்டாப். ஸோ ஐம் வெரி சாரி ஃபார் தட். ஓகே ஸோ வாங்க பார்க்கலாம்.